வணக்கம் மக்களே. பொதுவாக தமிழ் சினிமாவில் வந்து பெரிய நடிகர்கள் வந்து கேமியோ பண்ணுறதுன்றது ரொம்ப அரிதான விஷயமா இருக்கும். ஒரு சில படங்கள் அவங்களோட கேமியோ வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு பாட்டுக்கு இல்லை ஒரு சீனுக்கு அப்படின்னு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோவை பண்ணால் அந்த படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட அது அவங்களோட படம்னு ஒரு பேர் வரனால அவங்க அந்த கேமியோலாம் பண்ணாமல் தவிர்த்திருந்தாங்க. பட் இன்னைக்கு ரிலீஸ் ஆன ஒரு படம், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணுறாங்க அப்படின்னு அறிவிச்சதுலேருந்து அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் இருக்குது. அதுவும் ஐஸ்வர்ய ரஜினிகாந்த் அந்த படத்தை ஏற்கிறாங்கன்னு இன்னுமே கூடுச்சு. இன்றைக்கி அந்த ரிலீஸ் ஆச்சு அந்த படம், அந்த படம் வந்து ரிலீஸ் ஆன மாதிரி அந்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்ததா ஒர்க் ஆச்சா என்ன சொல்லியிருக்காங்க அது எல்லாம் தான் அந்த ஷோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஷோக்குள்ள போகலாம். இது நம்ம ஷோ ரீல் அந்து போச்சு. லால் சாலம் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி ரெண்டு டீமுக்குள்ளே வர மோதல், ஒரு ஊருக்குள்ளே ஒன்றுமன்னா பழகிட்டு இருக்கிற ரெண்டு மதத்தினரை பிரிக்குது, அது மூலயமா ரெண்டு குடும்பத்தை பிரிக்குது, அதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் என்ன, அந்த மதத்தை வச்சு அரசியல்வாதிங்க ஓட்டுக்காக பண்ணுற தில்லுமுள்ள என்ன, கடைசியில் அதெல்லாம் தெரிஞ்சு அந்த ரெண்டு கூட்டமும் ஒன்று சேர்ந்துச்சா, ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துச்சா, இதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் வந்து லால் சாலம் படம் பேசியிருக்கு. ஸோ இந்த படத்தில் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன ஒர்க் ஆகலை, என்ன பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான். இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா பெரிய பாய் ஏஆரோட இசை. ஏன்னா எடுத்தோன்னே இசைக்கு போயிட்டேன் அப்படின்னா, ஒரு படத்தோட உயிரோட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த படத்தோட இசைக்கு பெரும் பங்கு இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு எமோஷனல் காட்சியாக இருக்கட்டும், ஒரு காதல் காட்சியாக இருக்கட்டும், ஒரு காமெடி காட்சியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த இசை கொடுக்குற அந்த ஹைப் அந்த சீனை வந்து இன்னும் மெருகேது. அந்த வகையில் பெரிய பாய் பண்ணியிருக்கிற சம்பவம்னே இதை சொல்லலாம். நிறைய பாடல்கள் வந்து முணுமுணுக்கிற அளவுக்கும், நிறைய பாடல்கள் திருப்பி திருப்பி கேட்குற மாதிரியும், ஒரு சில பாடல்கள் ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற அளவுக்கு பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். பிஜிஎம்மே வந்து ரொம்ப மாசாகவே இருக்குது. ஸோ பெரிய பாய் இதோட எனக்கு ரொம்ப பிடிச்சதில் முதல் ரொம்ப ஏஆரோட இசை. ரெண்டாவது அஃப்கோர்ஸ் நம்ம சூப்பர் ஸ்டார் ஜெயிலருக்கு அப்புறம் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட அவரோட படம்ன்ற அளவுக்கு, ஆரம்பத்தில் கேமியோ அப்படின்னா கூட அது போக போக அவரோட படமாகவே மாறிடுச்சு. இன்றைக்கி ரிலீஸ் ஆகும் போதுமே அந்த செலிப்ரேஷன் எல்லாமே அந்த அவருக்காக தான். ஸோ அவர் இந்த படத்தை எந்த அளவுக்கு தூக்கி பிடிச்சிருக்காரு, கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக அந்த படத்தை அவர் ஷோல்டரில் தான் தாங்கியிருக்காருன்னு சொல்லணும். ரைட் ஃப்ரம் அவரோட பிகினிங்லேருந்து, அவரோட இன்ட்ரோலேருந்து, அதுக்கப்புறம் அவரோட ஏகப்பட்ட எமோஷன்ஸ் ஒரு மாதிரி ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் இருக்கும். அத்தனையுமே வந்து அவரோட நடிப்புக்கு நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் வேற லெவலில் நடிச்சிருக்காரு அப்படிலாம் சொல்லவே கூடாது. ஏன்னா அவர் நடிப்பு எப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது சூப்பர் ஸ்டாரோட பர்ஃபார்மன்ஸ். மூணாவது விஷ்ணு விஷால், அஃப்கோர்ஸ் விஷ்ணு விஷால் அண்ட் விக்ராந்த். ஏன் தனிப்பட்ட முறையில் இவங்க ரெண்டு பேரையும் சொல்கிறேன்னா, ரஜினி சார் ஒரு கேமியோ பண்ணுறாரும் போதே அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அதை தாண்டி அவங்களோட பேர் எடுக்கணும் அப்படின்னா அவங்களோட நடிப்பு அந்த மாதிரி இருக்கணும். அஃப்கோர்ஸ் விஷ்ணு விஷால் இது வந்து லீடு ஹீரோ அப்படின்னா கூட அவரோட முதல் பாதி அவர் ஒரு வில்லத்தனமாக ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேல ஒரு பொறுப்பு இல்லாமல் அந்த மாதிரி தான் இருப்பார். செகண்ட் ஆஃப்ல அவரோட கேரக்டர் சேஞ்ச் ஓ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இருந்தாலும் அவரோட நடிப்பு நல்லாவே இருந்தது. விக்ராந்துக்கு அவருக்கு என்ன கொடுத்துருக்கிற ரோலை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணார். அதுவும் அவங்க அம்மா கிட்ட சண்டை போடுற காட்சிகள் எல்லாமே அவரோட இயலாமல் அவரோட ஆதங்கத்தில் அவருக்கு வெளிப்படுத்துகிற விதம் ரொம்பவே அருமையாக இருந்தது. மற்ற கேரக்டர்ஸ் எனக்கு குறிப்பிட்டபடி இருந்தது வந்து படத்தில் வில்லனாக வர விவேக் பிரசன்னா, அவர் பின்னாடியே இருந்து முதுகு குத்துற ஒரு கேரக்டர், அது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். அதே மாதிரி தம்பிராமையா மற்றும் செந்தில் சார், உண்மையாக அவங்களுக்கு அந்த கேரக்டருக்கு என்ன பண்ணணுமோ, எந்த அளவுக்கு எமோஷன்ஸ் இருக்கணுமோ அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், பிடிச்ச விஷயங்கள் இதெல்லாம் என்ன பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஒரு படம் ஒரு மத அரசியல் பேசுது அப்படின்னா அதோட ஸ்க்ரீன் பிளே, அந்த படத்தோட கதை, அந்த கதையோட ஸ்க்ரீன் பிளே எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகுறதுலேருந்து தான் இருக்கு. ரொம்ப இப்போ இருக்கிற கால சூழலில் இது ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். அதாவது ஹிந்து முஸ்லீம்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு கிரிக்கெட் வரைக்குமே அதை கொண்டு வந்துட்டாங்க. உள்ளூரில் இருக்கிற கிரிக்கெட் அதை தான் அந்த படம் பேசியிருக்கு. உள்ளூரில் ஒரு கிரிக்கெட்டாக ரெண்டு டீமாக இருக்கிறவங்க, ஒரு டீமில் ஹிந்து, இன்னொரு டீமில் முஸ்லீமை வந்து இந்தியா பாகிஸ்தான் அளவுக்கு பார்க்குற அளவுக்கு இங்கே மதம் வந்து அது மத வெறுப்பு வந்து வேறு ஒன்று இருக்குன்னே சொல்லலாம். அந்த படத்தில் இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறப்போ அதோட ஸ்க்ரீன் பிளே எவ்வளோ தூரத்துக்கு வேகமாக போதோ, எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ராங்காக இம்பாக்ட் கொடுக்குதோ அந்த படம் அதிகமாக அதை பற்றி பேசும். பட் இந்த படத்தில் வீக்கஸ்ட் போர்ஷனே ஸ்க்ரீன் பிளே தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபே நம்மளை ரொம்ப சோதிச்சு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை என்ன சொல்ல வராங்கன்னு ஒரு குழப்பத்தோடு கொண்டு போய், செகண்ட் ஹாஃபை டீசெண்டாக இதுதான் பாயிண்ட், இதுதான் கோர் பிளாட்னு அதை பிடிச்சி போனால் கூட அதோட லென்த்து அங்கே ஒரு பெரிய ட்ராபாக் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஒரு டீசெண்டாக கொண்டு போக ட்ரை பண்ணி அது ஒரு கட்டத்துக்கு மேலே லென்த்து தாண்டி போகும்போது மக்களுக்கு வந்து சோர்வடைஞ்சிருது. ரெண்டாவது கேரக்டரைசேஷன், ஒவ்வொரு இந்த படத்தில் ரஜினி சாருன்னு வந்துட்டாலே மற்றவங்க எல்லாருமே பின்னாடி போயிடுவாங்க. பட் அதையும் தாண்டி அவங்க முன்னோக்கி வரணும்னா அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க எழுதியிருக்கணும். இதில் மற்ற கேரக்டர்ஸில் விஷ்ணு விஷாலை தவிர விக்ராந்தே இங்கே வீக்காக தெரிகிற மாதிரி ஆயிடுச்சு. அவரே ஒரு கேமியோ பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அதில் மோஸ்ட் இரிட்டேட்டிங் கேரக்டர் நம்ம ஜீவிதா மேம் பண்ணியிருப்பாங்க.
கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழிச்சு திருப்பி ஒரு கம்பேக்குன்னு அவங்களுக்கு இந்த படத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சோம். ஒரு சாதாரண ஒரு பையனுக்கு அம்மான்னு வரும்போது ஃபுல் மேக்கப் போட ஒரு அம்மா ஐயோ அப்படின்னு கத்த வேண்டிய இடத்துல அம்மா ஐயோ அப்படின்னு அவங்க கத்துற போது உண்மையிலேயே ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. ஏன்டா 5 லட்சம் நடிச்சாலும் அந்த அம்மா 5 லட்சம் நடிக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அது மோஸ்ட் இரிட்டேட்டிங் கேரக்டர். அது ரெண்டாவது ஹீரோயின், எதுக்கு அந்த ஹீரோயின், ஏன் அந்த ஹீரோயின், எதுக்கு அவங்க ஒரு பாட்டு, எதுனே தெரியல. அந்த போர்ஷனை அவாய்டே பண்ணிடலாம், ஒரு ஒரே ஒரு ஃபைட் வரும் அந்த ஒரு சீனுக்காண்டி இந்த ஒரு ஹீரோயின் போர்ஷன்ற மாதிரி இருந்தது. அதையும் தவிர்த்துருக்கலாம். சொல்லப்போனால் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சிது, ஃபைன், இந்த படத்தில் நடிச்சனால அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சிருக்கும். பட் ஸ்டில் இந்த படத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, ஒன்றும் பண்ணல. ஸோ அதுவுமே ஒரு கேரக்டர்ஸை வந்து எழுதும் போது இந்த கேரக்டர்ஸ் தேவையா தேவையில்லையா, இன்னும் இதை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கலாமே, செந்தில் சாருக்குமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக கொடுத்துருக்கலாம், எதுவுமே இல்லை. ஸோ அதுவுமே ரொம்ப வீக் ஆயிடுச்சு. ஒரு ஆல்மோஸ்ட் செகண்ட் ஆஃப் ஆரம்பித்து ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமே மோஸ்ட்டாக ப்ரெடிக்டபிள் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக எதுவுமே இல்லை, ஒரு ட்விஸ்ட்ன்றது எதுவுமே இல்லை. சீன் பை சீன், ஃப்ரேம் பை ஃப்ரேம் நம்மளுக்கு வரும்போது நம்ம நிறைய படங்களில் பார்த்த விஷயங்களில் தான் அவங்க ஸ்க்ரீன் பேயில் காட்டுறப்போ, ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ நம்மளுக்கு எங்கேயுமே எக்ஸைட்டிங்காக இல்லை, எங்கேயுமே மாஸாக இல்லை. மேபி ரஜினி சார் வரும்போது மாஸாக இருக்குது, பட் அதை தாண்டி அந்த மாஸ் மூமெண்ட்ன்றது அதுவாக க்ரியேட் ஆகலை, அவங்க க்ரியேட் பண்ணுறதுனால அது மாஸாக தெரிகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல கருவை, ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே நரேஷனோட, ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர்ஸோட கொடுத்துருந்தா, இன்னும் டைமை கம்மி பண்ணி இன்னுமே கொஞ்சம் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்லியிருந்தா இந்த படம் நிஜமாகவே நல்லாவே வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கும், நல்ல ஒரு இம்பாக்டை கொடுத்துருக்கும், ரசிக்கவும் கூடியதாக இருக்கும். ஏன்னா இது ஒரு ஜனரஞ்சக படம் கிடையாது, ஒரு கமர்ஷியல் மூவியில் போய் இதை சேர்க்க முடியாது. இது ஒரு கருத்தோட ஒரு ஒரு பர்பஸ்க்காக எடுக்கப்பட்ட படம்னு வரும்போது அந்த விஷயத்தை கரெக்டாக சொல்லியிருக்கா அப்படின்னா அதுவுமே கேள்விக்குறி தான். ஸோ ஓரளவு எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு எக்ஸைட் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் 55 கொடுப்பேன். ஸோ அவ்வளோதான் மக்களே, மீண்டும் மறுத்தவரும் வேற ஒரு முன்னோட்டம் வேற ஒரு விமர்சனத்தை உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் உங்கள் விஜய் கிராதகன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் அழுத்துங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சா என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலன்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் சந்திக்கிறேன், உங்களுக்கு விடைபெறுது உங்கள் விஜய் கிராதகன்.